ஐயா வணக்கம். நாங்கள் இப்போ பிடி மீடியா சேனல்லேருந்து வரோம். மருத்துவர் கிருஷ்ணசாமி அவர்களோட அண்ணன் அப்படின்னு உங்களை அறிமுகப்படுத்துகிறாங்க. இவர் அந்த புரட்சிகரமான ஒரு போராட்ட குணமிக்கவராக மாறுறதுக்கு உண்டான காரணம் என்ன வந்துச்சு? உங்களோட இந்த ஊரோட மசக்கவுண்டன் புதுருங்கிற ஊரோட வரலாறு என்ன? உங்களோட குடும்பத்தை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் ஐயா. உங்கள் குடும்பத்தை பற்றி கருப்பு குடும்பம் அப்பா சரி அப்பாவோட அப்பா நம்ம தாத்தம் பேரும் கருப்பு குடும்பமாகவும் கருப்பு குடும்பம் சரி. அவர் மகனாக திருமூர்த்தி நாங்கள் அஞ்சு பேர் அண்ணன் வச்சுக்கலாம். டிராவிட ரொம்ப கஷ்டப்பட்டு படித்தார், ரொம்ப சிரமப்பட்டு படித்து ஊருக்குள்ளே கவட்டமார்களில் யாரும் ஆதரிக்க மாட்டாங்க. இவர் கிழக்கு திருநெல்வேலி மதுரை அங்கே இங்கேயும் நினச்சி பார்க்கும் போதெல்லாம் போய் படிச்சுட்டு இருந்தார். பள்ளிக்கூடத்தில் போய் படித்தேன். நைட்டில் கலை வீட்டில் படிக்கிறது கிரெக்டர் சொல்லி போட்டு நைட்டில் பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கிறாங்கன்னா பயிர் கள்ளத்தூக்கி போடுவாங்க. டாக்டர் கல்லூரி ஓட்டு மாட்டுவாங்க. எதுக்கு டாக்டர் அஞ்ச மாட்டேன் அந்த அளவு கள்ளத்தகமா. உங்கள் குடும்பத்தில் மொத்தம் இப்போ எத்தனை பேர்? அஞ்சு பேர் அண்ணன் தம்பி. அஞ்சு பேர் அண்ணன் தம்பி? ஆமாம். அஞ்சு பேர் அண்ணன் தம்பியில் டாக்டர் கிருஷ்ணசாமி எத்தனாவது ஆள்? கடைசி அஞ்சு பேர்த்துக்கு கடைசி டாக்டர். அஞ்சு பேர்த்துக்கும் கடைசி பெண் குழந்தைங்க இல்லை? அதுக்கும் பிறகு மூணு பெண் குழந்தைங்க. டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு அப்புறம் மூணு பெண் குழந்தை பிறந்தாங்க. அந்த மூணு பெண் குழந்தைங்களோட பேர் என்னங்க? ஒன்று பெரியது, ஒன்று தங்கம்மா. தங்கம்மாள். நடுப்புள்ள பேர் நாகாத்தா. நாகாத்தா. சின்ன பிள்ளை பேர் பாக்கியம். பாக்கியம். மூணு பேர் இப்போ இருக்காங்களா? இது ஒரு பொழுது தவந்தது பாக்கிய தவந்தது. இப்போ டாக்டர் கிருஷ்ணசாமி அஞ்சாவது பையன். ஆமாம் ஆமாம். அப்போ மீதி உள்ள அந்த நாலு பசங்க பேருங்க, நீங்கள் அவரோட நேரம் மூத்தவர்? இல்லை இல்லை, நமக்கு மூத்தது ரெண்டு பேருங்க. பெரிய பேர் ராஜாவுங்க. சரிங்க. ராஜா. சரி. ரெண்டாவது பேர், ரெண்டாவது அண்ணன் பேர் துரைசாமி. துரைசாமி. மூணாவது நான் திருமூர்த்தி. திருமூர்த்தி. ஆமாம். நீங்கள் தான் வந்து டாக்டர் கிருஷ்ணசாமிக்கு அடுத்த மூத்தாங்க. இப்போ நீங்கள் எல்லாம் படிச்சிருக்கீங்களா? கையெழுத்தும் கூட போட தெரியும். போட தெரியும். அங்கே வந்து படிப்பு இல்லைங்க. இவர் ஒரு லட்சியத்தோடு தான் படிக்க வச்சு. ஆமாம். எல்லாரும் சேர்ந்து. ஆமாம் ஆமாம். உங்களோட தோட்டம் இதெல்லாம் இங்கே ஆறு ஏக்கரா பூமி இன்னும் இருக்கு. இருக்கு. இப்போ அந்த குலதெய்வம் கோயில் தான் இன்னைக்கு. ஆமாம். இப்போ நீங்கள் திருமணம் பண்ணது இந்த ஊருங்களா இல்லை? தெற்கு போகணும். போதான் வட போகணும். சரி. இப்போ இவர் வந்து ஒரு குடும்பத்திலேருந்து ஒரு பொது வாழ்க்கைக்கு போயிருக்காரு, அதை பற்றி உங்கள் கருத்து அல்லது நீங்கள் உடனே ஏற்றுக்கிட்டீங்களா? ஏற்றுக்கிட்டேன். சந்தோஷமாக தான் இருக்குது. சந்தோஷமாக. இப்போ இங்கே வேறு என்னென்ன சமூகம் இருக்கிறாங்க? நாட்டுமாரி கவுண்டமாக நம்ம மூணு பேர். இப்போ கருப்ப குடும்பங்கிறீங்க. ஆமாம். மாதாரியோட வருமா? மாதாரியோட வராது. மாதாரி தனிதான். தனி. அது தனி. தனி. இப்போ இங்கே மாதாரி சமூகம் இருக்காங்களா? இருக்கிறாங்க. அவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒரு 25 குடும்பம் இருக்குது. இப்போ குடும்ப சமூகம் இங்கே எவ்வளோ பேர் இருக்காங்க? அது ஒரு 40 குடும்பம் இருக்குது. 40 குடும்பம். இப்போ நீங்கள் வந்து அந்த மாதாரி சமூகத்துக்கும் நீங்கள் தான் பாதுகாப்பு? ஆ, பாதுகாப்பு. அப்போ இந்த ஊரில் வந்து இப்போ அந்த டாக்டர் தலையெடுத்ததுக்கு பின்னால் அந்த பிரச்சனைகள் எல்லாமே போஞ்சிருக்கு. அஞ்சாவது பையன் அவரு. ஆமா ஆமா. கருப்ப குடும்பனுக்கும் தாமரை அம்மா குடும்பச்சிக்கும் அஞ்சாவது. நீங்க நாலாவது? நாலாவது. சரி சரி சரி. மூத்தவர் இருக்காரு. அம்மாவுக்கு இருக்காரு. தெற்கு தடி அம்மா. அவர் பேரு துரைசாமி. துரைசாமி குடும்பம் வந்து இருக்காரு. இருக்காரு. சரி சரி. ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நம்ம தம்பி தம்பி எதுவும் விபத்து இல்லைங்களா? ஆமா. சரி சரி சரி. இப்போ உங்க குழந்தைங்க பிள்ளைங்க எல்லாம்? மூணு பிள்ளை இருக்குதுங்க. கல்யாணம் பண்ணி கொடுப்போம். கல்யாணம் பண்ணி கொடுப்போம். ஒரு பையன். சரி சரி. அதுதான் நம்ம. இப்போ வந்து டாக்டர் கிருஷ்ணசாமியை வந்து அருந்ததியர் சமூகம் சொல்லி நிறைய பேர் வந்து வெளியில் சொல்லிட்டு இருக்காங்க. அருந்ததியர் சமூகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு. அது எதனாலன்னு நினைக்கிறீங்க? என்ன காரணம்னால அவரை வந்து சக்லியர்னு சொல்ல வேண்டிய அவசியம் ஏன் வந்துச்சு? எப்படி தெரியல. இல்லை தெரியல. அதாவது அருந்த கிருஷ்ணசாமியோட அம்மா வந்து முன்காலத்தில் அந்த மாதிரி ஒதுக்கி வச்சிருக்காங்க. அந்த மாதிரி இங்க சமூக பிரச்சனை இருந்ததுனால ஒரு அருந்ததியர் அப்படிங்கிறது மாதிரி அருந்ததியரையும் குடும்ப சமூகத்தையும் ஒன்னா நினைச்சு பேசினதோட விளைவு இன்னைக்கு அவரை அப்படியே வெளியில பரப்புறாங்க. ஆந்திரால இருந்து வந்த ரெட்டி அப்படி இப்படின்னு வந்து பல கதைகள் எல்லாம் சொல்றாங்க. அப்ப அது எல்லாமே பொய். நீங்க வந்து ஒரு தூய குடும்ப இனத்தை சேர்ந்தவங்க. தேவேந்திர குலத்தை சேர்ந்தவங்க. இப்ப அதை வந்து மாத்தி அவங்க சுயநலத்துக்காக பேசிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு விவசாயம் உண்டு பண்ணி கொடுத்ததை நம்ம தேவை தான். நெல் கொள்ளாம
அவங்க வீட்டில் உட்காந்துருந்தாங்க. நம்ம தான் இவங்களுக்கு சாப்பாட்டுக்கே உணவுப் பொருள் கொழாய் பொருளே கொடுத்தீங்க, தயாரித்து கொடுத்தா நம்ம தான். ஒரு காலப்போக்கில் அது ஒரு இதாகிடுச்சு, இன்றைக்கி அதை எல்லாத்தையும் உடச்சிருந்துச்சு. ஆமாம், தேவேந்திரங்கிற ஒரு தூய அடையாளத்தோடு நம்ம இங்கே வாழ முடியும். ஆமாம், சரி சரிங்க, ரொம்ப நன்றிங்கய்யா உங்களோட பல கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டதுக்கு.